வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெயின் லில்லி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் அதே மாதிரி அதை வந்து எப்படி இருந்து உங்களுக்கு புது செடியை உருவாக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ரெயின் லில்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே பூ இருக்காது ரெயின் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதிகமான பூ இருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பூ தான் உங்களுக்கு பூத்துட்ருக்கும் இந்த செடியை பொறுத்தவரை இதுக்கு அதிகமான கவனிப்பு தேவைப்படாது நீங்கள் தண்ணியோ உரமோ அடிக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு வாட்டி வச்சு விட்டாலே அதோடய கிழங்கு மூலமாக இது நல்லா பரவி வளர்ந்துடும் அதனால் நீங்கள் ஒன்று இல்லை ரெண்டு செடிகள் வளர்த்தாலே உங்கள் வீட்டில் சீக்கிரமாக அதிகமான செடிகள் இந்த மாதிரி உருவாக்கிக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம ஈஸியான முறையில் சீடிலிருந்து உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து சீடு இல்லாட்டி நீங்கள் கிழங்கு மூலமாகவும் இந்த செடியை உருவாக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மழை பெய்யும் போது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே இருந்து மொட்டு வெளியே வந்துடும் இந்த பூ வந்து உங்களுக்கு மழை காலத்தில் அதிகமாக பூக்கிறதுனால நீங்கள் செடியை வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி வளர்த்துட்டீங்க அப்படின்னா மழை பெய்யும் போது உங்கள் வீட்டு கார்டன் ஃபுல்லாகவுமே பூவாகவே இருக்கும் இந்த பூ வந்து ரெண்டு இல்லை மூணு நாட்கள் இந்த மாதிரி அழகாக வாடாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ விரிஞ்ச உடனேயே கீழே வந்து சின்னதாக ஒரு காய் மாதிரி உள்ள ஒரு அமைப்பு வரும் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த சீடு வந்து டெவலப் ஆகும் உங்களுக்கு இந்த ரெயின் லெலில் பலவிதமான கலர்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் கார்டனை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் கழிஞ்சே உங்களுக்கு உள்ளது அந்த பூ வந்து காஞ்சி மேலேயே இருக்குது கீழே காய் கொஞ்சம் கனத்து இருக்குது இது வந்து அப்புறமா ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நான் எடுக்கிறது அந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு உள்ளதான் சீடு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த செடியில் உள்ள பூ எல்லாமே உங்களுக்கு காயாக மாறாது அதனால சில பூக்களில் வந்து இந்த மாதிரி காய் வராமல் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து நல்லா பெருசாகி சீடெல்லாம் பிளாக் கலரில் வந்தாச்சு மேலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த காயிலிருந்து சீடை வந்து நம்ம இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு செடியிலிருந்தே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சீடுகள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு ஈஸியாக அதிகமான செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த விதைகளை வச்சு எப்படி நம்ம செடியை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சீடை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட எடுத்து ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோ ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த செடியை எப்போ வேணுனாலும் நீங்கள் முளைக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த செடியை வந்து இந்த சீடு முறையில் மட்டும் இல்லாமல் ஒரு முறையிலையும் நம்ம வளர்க்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருக்க கிழங்குகளை எடுத்து நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு கிழங்குலேருந்தே உங்களுக்கு அதிகமான கிழங்குகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தில் எப்படி கொத்து கொத்தாக கிழங்குகள் வருதோ அது மாதிரி ஒரு கிழங்குலேருந்தே அதிகமான கிழங்குகள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிலேருந்து செடி உண்டாகிடும் உங்களுக்கு ஃபெயிலிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஆன்லைனில் கூட ரெயின் லில்லி கிழங்குகள் கிடைக்கும் அதை வச்சு கூட நீங்கள் அழகான செடிகளை உருவாக்கலாம் இந்த ரெயின் லில்லி செடியை இந்த மாதிரி உங்கள் கார்டனில் நீங்கள் பார்டராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து இதில் பூக்கள் ரொம்ப இல்லை மழை காலத்தில் இது ஃபுல்லாகவுமே பிங்க் எல்லோ ஒயிட் அப்படிங்கிற கலரில் பூக்களாக இருக்கும் நான் அப்படி ஒரு பூக்கும் போது உங்களுக்கு இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன் இப்போது ரெயின் லில்லியை வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல வச்சா தான் இந்த செடி வந்து நல்லா உங்களுக்கு வளரும் அதே மாதிரி இதோட லீஃபும் நல்லா கருகாமல் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் எங்கே ரொம்ப நல்லா வெயில் வருதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த செடியை வச்சுக்கலாம் இந்த ரெயின் லில்லி சீடை எப்படி வந்து உங்களுக்கு தொட்டியில் வளர்க்குறது அப்படிங்கிறத அடுத்ததாக ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ